கல்வி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணக்க செல்வங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் சமூக அறிவியல். சமூக அறிவியலில் குடிமேல் பாடப்பகுதியில் 9ஆம் வகுப்பில் வரக்கூடிய மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க போகிறோம். இரண்டாவது, இந்தியாவின் உடைய மனித உரிமைகள் ஆணையம் என்ன செயல்படுது, எப்படி செயல்படுது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் அதனுடைய செயல்பாடு நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவதாக, குழந்தைகளுடைய உரிமைகள் என்ன, தொழிலாளருடைய உரிமைகள் என்ன அப்படி என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். மனித உரிமைகள் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு வல்லுநர்களும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த மனித உரிமைகள் என்பது என்று இந்த மனிதனானது உருவானானோ, இந்த மனித குலமானது உருவாச்சோ, அன்னிலிருந்தே ஒவ்வொருத்தருக்கும் உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் பார்க்குறப்போ அவனுடைய பேசுவதற்கான உரிமை, சிந்திப்பதற்கான உரிமை, அதை செயல்படுத்துவதற்கான உரிமை, இப்படியாக சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். எவ்ரி ரைட்ஸ் ஈஸ் எ ஹியூமன் ரைட்ஸ், எவ்ரி ஹியூமன் ரைட்ஸ் ஈஸ் எ அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி என்று சில வல்லுநர்களும் கூறுவார்கள். பொதுவாக மனித உரிமைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை பின்வருமாறு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். மனித உரிமைகள் என்பது இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் என்று வரையறுத்து உள்ளார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில். நாம் இப்போது மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியின் வழியே செல்கிறோம். சரி, இந்த மனித உரிமைகள் என்பது இன்னைக்கு காலகட்டத்துக்கு அவசியம் தானா அப்படின்ற பார்க்குறப்போ கண்டிப்பாக அவசியம். இந்த மனித உரிமைகள் என்ன வகையான பணிகளை செய்கிறாங்க, என்ன வகையான பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து இவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படின்றதும் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனித உரிமைகள் உருவான வரலாறு ஒரு ஃப்ளாஷ்பேக் பின்னாடி நம்ம போய் பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ 1945 இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இன்னொரு உலகப் போர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழலில் உலக நாட்டினுடைய குறிப்பாக வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளை சார்ந்த முக்கிய பிரதமர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வராங்க. இதுபோல் இன்னொரு சண்டையே வரக்கூடாது, அதை பாதுகாப்பதற்கு என்ன வழி, இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு அதை எப்படி நம்ம வழிநடத்தி செல்லணும் அப்படின்ற உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு அமைப்பை 1945 அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் உருவாக்குறாங்க. அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சபைகளில் பொது சபையில் 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் எஃப்டி ரூஸ்வெல்ட்டினுடைய மனைவியான சார் எலினார் ரூஸ்வெல்ட் அவங்க தான் இந்த மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. இந்த நாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 10ஆம் நாளை மனித உரிமைகள் நாளாக கொண்டாடி வருகிறோம். நம்ம சொன்ன அந்த ஒரு கருத்துக்களை நீங்கள் அடுத்த முறை பார்க்கலாம். உலகப் போர்களின் விளைவால் மீண்டும் போர் ஏற்படுவதை தடுக்க 1945 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலா, இந்தியாவினுடைய மகாத்மா காந்தி, உலக நாட்டினுடைய தலைவர்கள், இவர்களுடைய முயற்சியினால் பல நாட்டினுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து, குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன ஒதுக்கல் கொள்கை என்ற ஒரு கொள்கை வந்து முடிவுக்கு வந்திருக்குது. இந்த இன ஒதுக்கல் கொள்கை என்ற முறை ஆப்பிரிக்க நாட்டில் கொடுமையானதாக இருந்திருக்கு. கருப்பர்களுக்கும் வெள்ளையருக்கு இடையான பிரச்சனை, இந்த வேறுபாடை களைய வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடி வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. நெல்சன் மண்டேலா 27 சிறைச்சாலையில் கழித்து தன்னுடைய மக்களுக்காக சிறை சென்று 1994 நடந்த பொது தேர்தலில் வெற்றியும் பெற்று அங்கே அரசு அமைச்சிருக்கிறாரு. இது இந்த மனித உரிமைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்திய மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1993 அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் உருவாக்கப்படுது. இந்தியாவில் ஒவ்வொரு வருடம் அக்டோபர் 12ஆம் தேதியும் இந்திய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆணையம் ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டு செயல்பட்டுருக்குது. இங்கே எங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம் இதை எல்லாமே பாதுகாக்கணும், அதை மேம்படுத்த வேண்டும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதற்காகத்தான் பொறுப்பேற்கிறது. இவர்தான்
இந்தியாவின் தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இவருடைய பெயர் திரு எச் எல் தத்து அவர்கள். இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பணிகள் என்ன அப்படின்றத இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை மீது விசாரணை நடத்திடுதல், மனித உரிமை மீறல் வழக்குகளில் தன்னை இணைத்துக் கொள்ளுதல், மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதலும் ஊக்குவித்தலும், சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே மனித உரிமை கல்வியினை பரப்புதல், மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் முயற்சிகளை ஊக்குவித்தல். இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறப்போ முதல் பாயிண்டில் மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு உயர்ந்த அலைச்சல் காட்டுதல் ஆகிய விசாரணை நடத்திடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்றைக்கி நடந்த கூடி சம்பவத்தில் நம்ம நினைவுபடுத்தலாம். கூடி சம்பவத்தை யாருமே ஒரு விசாரணை நடத்துறதுக்கு முன்னுக்கு வரல. இந்த நிலையில் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், பன்னாட்டு தேசிய மனித உரிமை ஆணையம், தமிழக மனித உரிமைகள் ஆணையம் மூணுமே ஒன்று சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறது. அதனுடைய வெற்றி, அதனுடைய தன்மை, அதனுடைய புகை பற்றி போயிட்டு இருக்குது. இதை நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக மாநில மனித உரிமைகள் ஆணையம். இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்குது. இந்தியாவில் இன்று 29 மாநிலங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மாநிலத்துமே இந்த மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்போ இந்த மனித உரிமை ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 1993 இந்தியாவினுடைய மாநில மனித உரிமைகள் ஆணைய சட்டம் பிரிவு 21 கீழ் இது உட்பட்டிருக்குது. இது நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் 17 தொடங்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டினுடைய மனித உரிமைகள் தினம் எப்போது நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நம்முடைய மாநில அளவில் ஏப்ரல் 17 கொண்டாடுகிறோம். இந்த ஆணையத்தினுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு மனித உரிமைகளை பாதுகாக்கிறது, இரண்டாவது அதனை மேம்படுத்துவது. இதுதான் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய பணிகள் என்ன? மாநில பட்டியல், பொது பட்டியல், இதில் உள்ள குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கிறது. மாநில பட்டியலில் ஏறக்குறைய 66 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் ஒரு 23 துறைகள் இருக்குது. இப்படியாக இதில் உள்ள ஒவ்வொருத்தையுமே இவங்க மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்குதா அப்படின்றத விசாரணை செய்கிறாங்க. இரண்டாவது, இந்த மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைகளும் செஞ்சுருக்கிறாங்க. இதன் நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமை ஆணையத்தை போன்றே உள்ளன, ஆனால் மாநில எல்லைக்கு உட்பட்டதாக இருக்குது. ஒரு ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ ஒரு உரிமை பிரச்சனை ஆகுதுன்னா அங்கே தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட முடியாது. இந்திய மனித உரிமை ஆணையம் அதில் தலையிடலாம். இதில் ஒரு தலைவரும் இரண்டு உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அவங்களைய பற்றி இது பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக திருமதி நீதிபதி டி மீனாகுமாரி அவர்கள் இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வாணையத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு. சிவில் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோர்ட்டில் என்ன ரைட்ஸ் இருக்குதோ அந்த ஈவன் ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் தொடுக்கப்படும் வழக்குகள் தானாகவே முன் வந்து தொடுக்கும் வழக்குகளை விசாரித்தும் தீர்ப்பளிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான உரிமைகள். ஐக்கிய நாடுகள் சபை 18 வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் என்று வரையறை செய்கிறது. எத்தனை வயதுக்குட்பட்டவர்களை குழந்தைகள் என்று வரையறை செய்கிறாங்க? 18 அனைவருமே குழந்தைகள் தான். 1989 நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை இந்திய அரசாங்கமும் உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டது. இந்த 1989 முதல் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் பிரகடன ஆண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். குழந்தைகளுக்கான உரிமைகள், இந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் உலக நாடுகளால் வரையறை செய்திருக்காங்க. குழந்தைகள்ன்றவங்க யார்? நீங்கள் தான் அந்த குழந்தைகள். உங்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அதை இப்போ பார்க்கலாம். உங்களுடைய உரிமைகள் ஃபஸ்ட்டு சொல்கிறது வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை. முதலில் நம்ம பார்க்க போகிறது வாழ்வதற்கான உரிமை. ஒரு குழந்தை வாழணும் அப்படின்னா என்னென்னலாம் வேணும்? உணவு, உடை, அவங்களுக்கு தேவையான வசிப்பிடம், சுகாதாரம், அவங்களுடைய நலவாழ்வு, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம், இருக்கணும். இந்த மூணு தான் முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு அடிப்படையானது உண்ண உணவு, உடுப்பதற்கு உடை, இருக்க இடம்,
இதுதான் வாழ்வதற்கான உரிமை. தாய் தந்தை இழந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களால வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போது அருகில் உள்ள ஏதாவது அந்த குழந்தை நலவாழ்வு மையங்களில் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்துடலாம், அந்த குழந்தைங்க படித்து பெரிய ஆளாக வருவாங்க. இதுதான் வாழ்வதற்கான உரிமையில நம்ம பார்க்கறது. அடுத்தது குடும்ப சூழலுக்கான உரிமை. குடும்ப சூழல் எப்படி இருக்கும்? சில குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக கலகலப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. சில குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, அப்பா எதனாச்சும் ஒன்று சண்டை பண்ணிக்கிட்டு, இல்லை அம்மா சண்டை போட்டுக்கிட்டு, அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளோடவே இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் உங்களால் படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது நல்லா குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான உரிமைகள் இதுவும் ஒன்று. உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலாம், நான் படிக்க போகிறேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தூரம் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அப்போது குடும்ப சூழலுக்கான உரிமை ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே இருக்குது. ஒரு குழந்தை பெற்று அதை வளர்த்து ஆளாக்குவது மட்டும் ஒரு தாய் தந்தையுடைய கடமை இல்லை. அந்த குழந்தைக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும், அது முக்கியமான ஒன்று. சரி, நல்ல சூழல் மட்டும் இருந்தால் போதுமா? வாழ்வதற்கான உரிமையும் இருக்குது, குடும்ப சூழலும் நல்லா இருக்குது. அவங்களுக்கு கல்வி வேணாமா? கண்டிப்பாக கல்வி வேணும். அப்போ அந்த கல்வி வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? 5 வயது ஆரம்பித்தவுடன் அவங்கள அருகில் உள்ள தொடக்கநிலை பள்ளியில் போய் சேர்க்கணும். அவங்க 10ஆம் வகுப்பு வரை குறைந்தபட்சம் முடிச்சிருக்கணும். இதுதான் உங்களுடைய உரிமை. உங்களுடைய தாய் தந்தையர் யாராவது அக்கம் பக்கத்தில் நீ படிக்கக்கூடாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது தவறு, நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். உங்களை கல்வி கற்பதற்கு உரிமை இருக்கிறது. இந்திய அரசாங்கமே சொல்லியிருக்குது, 5 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குழந்தையுமே அடிப்படை கல்வி மற்றும் 10ஆம் வகுப்பு வரை முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கான முக்கியமான ஒன்று. இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தினுடைய விதி 21A இதை தான் வலியுறுத்துது. அடுத்தது சமூக பாதுகாப்பு உரிமை. சமூக பாதுகாப்பு உரிமைனா என்ன? சமூகம் என்பது என்ன? பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு தொகுப்பு. அப்போ பல குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அப்போது அப்படியேப்பட்ட சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாதுகாப்புன்றது அவசியம். ஒரு சமூகம் என்றால் குடும்பம் இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், ஆசிரியர்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, ஊர்க்காரங்க இருப்பாங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சமூகம். அப்போ பார்க்குறப்போ ஒரு ஆசிரியர் நல்ல ஒரு தகவமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், நல்ல ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும். 2வது தாய் தந்தையர் நல்ல ஒரு நிலையில் அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் நம்ம சமூக பாதுகாப்பு உரிமையில் சொல்கிறாங்க. அடுத்ததாக பாலியல் தொலைகளுக்கு எதிரான உரிமை. முக்கியமான ஒன்று, இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே அதிகமாக இருக்குது. 10 வயது குழந்தைகள், 12 வயது குழந்தை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டாங்க, எப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அப்படியேப்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக சமூகத்தில் சில பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்களே பாதுகாக்கிற உரிமை தான் பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை. சில இடங்களில் குறிப்பாக வட இந்தியாவில் குழந்தைகளை விற்கிறது கடத்துறது வந்து அதிகமாகிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டிலே கூட இதுபோல் நிகழ்வுகள் அதிகமாக நடந்திருக்குது. அப்போது ஒரு குழந்தையை விற்பதோ அந்த குழந்தையை கடத்துவதோ மிகப்பெரிய தப்பு. சில வீடுகளில் 4-5 குழந்தைங்க இருக்கும், சில வீடுகளிலே குழந்தை இருக்காது. அப்போது குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 இருக்கிற குழந்தைங்க யாரோ ஒருத்தன் கேட்பாங்க, எனக்கு உங்கள் குழந்தைய கொடுத்துருங்க, நான் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆஹா நான் கொடுக்க மாட்டேன், தப்பு, என் குழந்தை உனக்கு வேணும்னா சட்டப்படி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்கிறவங்க சொல்லணும். சட்டத்திற்கு புறம்பாக விற்பது குற்றம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைய கடத்துகிறாங்க, அதுவும் குறிப்பாக சிறிய குழந்தைகள், அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், எல்லாருமே கடத்தி விற்றுடுறாங்க. அப்போ அந்த ஒரு பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த உரிமை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஒன்று, குழந்தை சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை. குழந்தைகளை சுரண்டுறாங்களா? யார் சுரண்டது? இந்த சமூகத்தில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள், குறிப்பாக செங்கல் சூளையில், தீப்பெட்டி தொழிற்சாலைகளில், வளையல் தொழிற்சாலைங்க, கண்ணாடி தொழிற்சாலைங்க, இரும்பு உருக்காலைங்க, அப்புறம் இந்த அயன் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில், இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் குழந்தை தொழிலாளர் உட்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஹோட்டலில் போனால் தட்டு எடுக்கிறது, கிளாஸ் கழுவுறது, ஒரு டீ கடைக்கு போனால் அங்கே கிளாஸ் கழுவுறது, இது போல் பல விஷயங்களை அந்த குழந்தைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்ய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சேர்க்காமல் அதிக நேரம் வேலை வாங்கி கொஞ்சமாக காசு கொடுக்கறது, இது போல் பல பிரச்சனைகள் இன்றைக்கி சமூகத்தில் இருந்துகிட்ருக்கு. இதற்கு எதிராகத்தான் உரிமைகளை சொல்கிறாங்க. நம்ம கல்விக்கான உரிமைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்கள், அரசியலமைப்பினுடைய பிரிவு 21A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க
இலவசமாகவும் கட்டாயமாகவும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு இந்திய நாடாளுமன்றத்தில் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது முக்கியமான ஒன்று. இது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகளில் 11வது கடமையாக இதை சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே கல்வியானது கட்டாயம் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான், மலாலா யூசுப். யார் இவங்க? ஆப்கானில் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு பெண். இவங்க ஸ்கூல் படிக்கிற காலம், ஏன் அவங்க உலக லெவலில் பேசப்படுற ஒரு நபராக மாறினாங்க அப்படின்னா, அந்த நாட்டினுடைய உள்ள உட்கட்டமைப்பு சூழல், அந்த சமூக பாதுகாப்புன்னு ஒன்று சொன்ன இல்லையா, அது அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கல. கல்வி உரிமைன்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல. அதற்காக இந்த பெண், இந்த குழந்தை போராடினாங்க. அந்த மலாலா யூசுப் சொல்கிறாங்க, நான் பள்ளியை நேசித்தேன் உங்களைய மாதிரி, ஆனால் அடிப்படைவாதிகளின் வசிப்பிடமாகிய ஸ்வாட் பள்ளத்தாக்கினை ஆக்கிரமித்த பொழுது எல்லாமே மாறிப்போச்சு. என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல, பெண்களுக்காக எதிராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில் போராட முடியல, கல்வி கற்றுக்க முடியல, இதெல்லாமே எதிர்த்து நான் படிப்பேன், ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணாக தைரியமாக சொன்னாங்க. அது அந்த தீவிரவாதிகளுக்கு பிடிக்காமல் சுட்டுட்டாங்க. எப்படி சுட்டாங்க? 9:30 மணி அளவில் பள்ளி பேருந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஒரு வழியை வந்து மடக்கிறாங்க, வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு ஏறுறாங்க. யார் இதில் மலாலா யூசுப்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறாங்க. உடனே கையில் இருந்த துப்பாக்கியில் சுட்டுடுறான். அந்த குழந்தை நினைவு தவறி கீழே விழுந்து விடுகிறது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே குணப்படுத்திட்டாங்க. இந்த மலாலா யூசுப்க்கு உலகின் மிகப்பெரிய விருது என்று சொல்லக்கூடிய நோபல் பரிசினை இந்த உலக நாடுகள் அளித்தது. அடுத்தது முக்கியமான ஒன்று, உங்களுக்கு சமூக பாதுகாப்பு உரிமைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த சமூக பாதுகாப்பு உரிமையில் ஒவ்வொரு ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருக்கும் முக்கியமான ஒரு ஆப்பு இந்த காவலன் ஆப்பு. என்ன ஆப்பு? காவலன். காவலன் SOS ஆப்பு. இது எதுக்கு பயன்படுது? உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஆப்பை ஒரு 10 செகண்ட் அமைக்க பிடிச்சிங்கன்னா போதும், உங்களுடைய பிரச்சனை என்ன, என்ன சூழல் இருக்கிறீங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த 10வது நிமிடம் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. சரியா? இதுக்கு எப்படி நீங்கள் டவுன்லோட் செய்யணும்னா, ப்ளே ஸ்டோர் போங்க, காவலன் SOSன்னு டைப் பண்ணுங்கள், வரும், டவுன்லோட் போட்டுக்கோங்க. உங்களுடைய டேட்டாஸ் கேட்பாங்க, உங்களுடைய நேமு, எந்த ஊர், எங்கே இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா யார், கூட பிறந்தவங்க யாருன்னு கேட்பாங்க. அது டேட்டாஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ணிக்குவாங்க. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதில் சில எண்களை வந்து பதிவிட்டிருப்பீங்க, அந்த எண்களுக்கு தகவல் போயிடும். குறிப்பாக உங்கள் அப்பா அம்மா நம்பரு, அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் நம்பரு, நேர்பே இருக்கக்கூடிய வேறு சமூக ஆர்வலர் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும். 10 நிமிஷத்தில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்துடும். சரியா? சரி. அடுத்தது போஸ்கோ சட்டம். பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருதுன்னு சொல்லணும் இல்லையா, பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சட்டம்னு சொன்னோம் இல்லையா நம்ம, அந்த சட்டம் தான் போஸ்கோ சட்டம். போஸ்கோனா என்ன? புதுசாக இருக்குது. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் இந்த போஸ்கோ சட்டம். என்ன சட்டம்? போஸ்கோ சட்டம். இந்த போஸ்கோ சட்டம் என்ன பண்ணுது? குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்குது. சரியா? சரி. அடுத்ததாக இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்றதை பார்க்குறோம். முதல்ல இந்த சட்டம் 18 வயது வரை உள்ள குழந்தைகள் எல்லாருமே குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. இந்த குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சமூக வளர்ச்சியினை வந்து அடைய வேண்டும் என்ற ஒரு கான்செப்டை உறுதிப்படுத்துகிறாங்க. பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, அதாவது ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, சுப்பீரியர் ஆளுங்க, அவங்கெல்லாம் குடும்ப உறுப்பினரோ, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமாவோ அத்தையோ அண்ணனோ தம்பியோ, இவங்க அறிமுகம் ஆனவரோ அல்லது அறிமுகம் ஆகாதவரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் அல்லது அது சம்மந்தமான பேச்சு வந்து பேசினா கூட அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். குழந்தை என்ன வாக்குமூலம் தருதோ அதை அப்படியே பதிவு செஞ்சுக்குவாங்க. யார் அந்த குழந்தைங்க? நீங்கள் தான் அந்த குழந்தைங்க. 18 வயது நிரம்பிய நீங்கள் ஒவ்வொருத்தருமே குழந்தைங்க தான். நீங்கள் என்ன சொன்னால் அதை பதிவு பண்ணிக்குவாங்க, யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க.
இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. ஒரு முறை தான் உங்களை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, வாக்குமூலம் ஆகிட்டு உங்களை அனுப்பிடுவாங்க. அதனால் ஒன்றும் பயம் கிடையாது. சரிங்களா? இந்த பாஸ்கோட் சட்டம் சிறப்பு அம்சங்களை பார்த்தீங்களா? சரி, சந்தோஷம். இந்த பாஸ்கோ சட்டம் வேறு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைங்க பாலியல் வன்கொடுமைக்கு செய்யப்படும் பொழுது அதை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. குறிப்பாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்றைக்கி 2012 டெல்லியில் நிர்பயா அப்படின்ற ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி, அவங்களே இது போல் வன்கொடுமை செய்து கொண்டுட்டாங்க. அவங்களுக்கான தண்டனை இந்த 2020 நிறைவேற்றப்பட்டு அவங்களே தூக்கில் போட்டுட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக தெரியும். இதே போல் ஆந்திராவில் சில பேர் சேர்ந்து இதே போல் வன்கொடுமை பண்ணாங்க, அவங்கள என்கவுண்டரில் சுட்டுட்டாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த சட்டம் எப்போது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னா, 2018 ஏப்ரல் மாதம் மாடிஃபை பண்ணாங்க. சரி மாணவர்களே, அடுத்தது முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம். குழந்தை ஹெல்ப்லைன் நம்பர், அதாவது சைல்டு ஹெல்ப்லைன். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா 10 9 8 இந்த நம்பருக்கு கூப்பிட்டா போதும். சொல்லுங்கள், 10 9 8. 1 2 3 நம்பர் சொல்கிறப்போ பின்னாடி இது சொல்லணும், 10 9 8. இந்த நம்பரை நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா, ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. குறிப்பாக நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும், என்னை ஸ்கூல் படிக்க வைக்க மாட்டுறாங்க, சின்ன வயசில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, என்னை எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போக சொல்கிறாங்க, சில பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, என்னை வந்து கட்டாய வேலைக்கு உட்படுத்துகிறாங்க, எங்கள் வீட்டில் கொத்தடிமையாக வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகள் 10 9 8 என்ற நம்பருக்கு ஃபோன் செஞ்சிங்கன்னா உங்களை உடனே வந்து உங்கள் ஹெல்ப் என்னவோ அதை செய்வாங்க. இது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, யாராக இருந்தாலும் செய்யலாம். நான் செய்யலாம், நீங்கள் செய்யலாம், அக்கம் பக்கத்தில் யாரெல்லாம் ஒரு குழந்தையை நேசிக்கிறார்களோ அவங்க எல்லாமே அந்த வேலையை செய்யலாம். இது இந்த குழந்தைகளுக்காகவே சிறப்பு கவனம் செலுத்தப்படும் ஒரு எண்ணாக இந்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று, தொழிலாளர் உரிமைகள். மே மாதம் 1 தொழிலாளர் தினம் நம்ம கொண்டாடுறோம், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக தெரியும். அப்போ தொழிலாளர் தினத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? உலகில் தொழிலாளர்கள் இல்லை என்றால் முதலாளிகள் கிடையாது. அப்போது சமத்துவ சமதர்மம் என்ற நாட்டை உருவாக்க வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் தர வேண்டும் அப்படின்ற ஒரு பொன்மொழிக்கு இணங்க தொழிலாளர்களுக்கு என்ற சில உரிமைகள் இருக்குது. சமத்துவத்திற்கான உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம், அது அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமை, சங்கம், கூட்டுறவு சங்கம், ஆட்டோ சங்கம், லாரி சங்கம், பஸ் சங்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சங்கங்கள் இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கலாம். வாழ்வதற்கான உரிமை கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களை வந்து கடத்துகிறாங்க இல்லையா, இவன் நல்லா செய்கிறான், இவன் அவனை எதிர்த்து பேசிட்டான், அவனை தூக்கணும் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் தடை செய்கிற சட்டங்கள். கட்டாயமாக நீ வேலை செஞ்சுதான் ஆகணும், 8 மணி நேரம் தான் வேலை செய்யணுன்றது அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனால் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு காசு கொடுக்காமல் அவங்களை உழைப்பை சுரண்டுவது, இதில் எல்லாமே அந்த தொழிலாளர்கள் மீட்க வேண்டும் என்று ஒரே ஒரு கான்செப்டை மையமாக கொடுத்து இந்திய அரசாங்கம் பல சட்டங்களை ஏற்றியிருக்குது. குறிப்பாக பிரிவு 39B என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யுது. ஈக்குவல் பே டு ஈக்குவல் ஒர்க், இது நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமும் சொல்லுது. சமத்துவ உரிமை, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற ஒரு கான்செப்ட். எப்படியாக தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன, தொழிலாளர்களுடைய நலன் என்ன, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான நல்வாழ்வு ஏற்படுத்தலாமா, நல்ல சுகாதாரமாக இருக்கிறாங்களா, நல்ல உணவு கிடைக்குதா, அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்களா, இல்லை அவங்களே போலவே கஷ்டப்படுறாங்களா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த தொழிலாளர்கள் மேலே வருவதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டுமோ அனைத்துமே செய்யணும். நம்ம இந்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் 1000 முதல் 2000 3000 வரை காசு வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி குழந்தைகளே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அதுன்றத ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாமா? சரி, ரொம்ப சந்தோஷம். மனித உரிமைகள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா? ஆமாம், பார்த்தோம். அப்போ மனித உரிமைகள்ன்றது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. மனித உரிமைகள் என்பது இன, பாலின, தேசிய,
இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்குமே மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை. இதை பார்த்தோமா நம்ம? ஆ பார்த்தோம், கரெக்ட். அடுத்தது, மனித உரிமைகள் நாள் ஒவ்வொரு வருஷமும் எப்போ கொண்டாடுறோம்? டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடுறோம், கரெக்டு. ஐக்கிய நாடுகள் சபை எப்போ தொடங்கப்பட்டது? 1945 அக்டோபர் 24 தொடங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலோட முயற்சியில் தென்னாப்பிரிக்க இனவதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்தது. இந்திய மனித உரிமைகள் ஆணையம் இதை பற்றி பார்த்தோம், 93 அக்டோபர் 12 கொண்டுட்டு வந்தாங்க. இதனுடைய தலைவர் இப்போது திரு HL தத்து இருக்கிறாரு. தேசிய மனித உரிமை ஆணையம் என்ன, அதனுடைய பணிகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்தது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் என்ன, இது எப்போ கொண்டுட்டு வந்தது? 1997 ஏப்ரல் 17 கொண்டுட்டு வந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இதனுடைய நோக்கம் மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு. இதனுடைய பணிகளை வந்து நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் இருக்குன்னு சொன்னோம்? திருமதி நீதிபதி டி மீனா குமாரி. சரியாக சொன்னீங்க. குழந்தைகளுக்கான உரிமைகள், குழந்தைகள்ன்றவங்க யாருன்னு சொன்னோம்? 18 வயது வரை உள்ளவங்க எல்லாமே குழந்தைங்க தான். குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன? வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொலைகளுக்கு எதிரான உரிமை, விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கல்விக்கான உரிமை இந்திய அரசாங்கம் இப்போ என்ன சொல்லுது? 21A, அதில் 6-14 வயசு இருக்கிற எல்லாருக்குமே இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லுது. SOS ஆப்பு பற்றி நம்ம பார்த்தோம், போஸ்கோ சட்டத்தை பற்றி பார்த்தோம், அதனுடைய சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். 10-9-8 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை பார்த்தோம். தொழிலாளர் உரிமைகள் என்னன்றதை பார்த்தோம். சரி குழந்தைகளா, இதோடு நம்மளுக்கு வகுப்பு முடிஞ்சது. இப்போ நம்ம மதிப்பீடு பார்க்கலாம். மதிப்பீடு கேள்வி கேட்கட்டுங்களா, பதில் சொல்கிறீங்களா? சரி, வெரி குட், சொல்லுங்கள். மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10, சரி. இன ஒதுக்கல் முறை பின்பற்றிய நாடு எது? ஆப்பிரிக்கா, இதுவும் சரி. 1989 குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரியா தவறா? சரி. குழந்தைகள் உரிமையில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியும், கல்வி உரிமை முக்கியமான ஒன்று. போஸ்கோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 2012, ஆ கரெக்டு. ஆபத்து காலத்தில் உதவி பயன்படும் செயலி பேர் என்ன? SOS, ஆ காவலன் செயலி. மனித உரிமை ஆணையம் இந்தியாவில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 93, கரெக்டாக சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டில் 97, அதுவும் கரெக்டு. மலாலாவிற்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க, என்ன பரிசு? நோபல் பரிசு கொடுக்குறாங்க, இது உலகத்தில் உயர்ந்த ஒரு பரிசு. மனித உரிமை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆ பார்த்தோம். மனித உரிமைக்கும் தொழில் உரிமைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்களா? ஆ பார்த்தீங்க, சரி சரி கரெக்ட். குழந்தைகளுக்கான உரிமைகளை பட்டியலிட்டீங்களா? ஆ கல்விக்கான உரிமை, சமத்துவ உரிமை, அவங்களுடைய பாதுகாக்கும் உரிமை, வன்கொடுமைக்கு எதிரான உரிமை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி மாணவர்களே, ரொம்ப சந்தோஷம், இதோடு நம்மளுக்கு மனித உரிமைகள் என்ற ஒரு பாடப்பகுதி முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.